ஓகே டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மினரல்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ட் தட் இஸ் ஆல்சோ வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் பாடி லைக் விட்டமின் ஸோ யுவர் விட்டமின் சப்ளைஸ் இம்யூனிட்டி டு யுவர் பாடி நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது வந்து விட்டமின்ஸாக இருந்தாலும் மற்ற எல்லா ஃபங்க்ஷன் நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் மினரல்ஸ் அப்படிங்கிற நியூட்ரியன் ஸோ வித்தவுட் திஸ் மினரல் யுவர் பாடி ஃபங்க்ஷன் கெனாட் பி ரெகுலேட்டட் ப்ராப்பர்லி ஸோ ஃபார் நார்மல் பாடி ஃபங்க்ஷன் ரெகுலேஷனுக்கு வந்து மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் லைக் ஸ்பினாச் பல்சஸ் எக்ஸ் மில்க் ஃபிஷ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே ரிச் இன் சோர்சஸ் ஆஃப் மினரல்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ மினரல்ஸ் ஆர் ஆல்சோ கால் ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸ் ஏன் ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொடெக்டிவ் அப்படின்னாலே வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம டோட்டல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பாதுகாத்துக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மினரல்ஸ் ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டேப்லெட் கொலம் கொடுத்துருக்காங்க ஸோ மினரல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் மெயின் மினரல்ஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி ஓகே ஸோ இந்த நியூட்ரியண்ட்டை வந்து மினரல்ஸ் மூலிமா இந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து நம்ம எது மூலிமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மினரல் சோர்ஸஸ் மூலிமா நம்ம உள்ள இந்த நியூட்ரியண்ட்டை எடுத்துக்கிறோம் ஸோ இந்த நாலு மினரல்ஸுமே ரொம்ப பாடி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு கால்சியம் பார்த்துட்டோம்னா தீஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்ட்ராங் இட் நீடட் ஃபார் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத் கிளாட்டிங் ஆஃப் பிளட் நான் ஆல்ரெடி நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட்டுன்னா நான் சொன்னேன் நம்ம அந்த பிளட் கிளாட் ஆகிறதுக்கு வந்து விட்டமின் கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அதுபோக கால்சியமும் இட் டேக் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் கிளாட்டிங் ஆஃப் பிளட் அண்ட் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத் ஃபார்மேஷனுக்கும் வந்து கால்சியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒய் போன்ஸ் அண்ட் டீத் லுக் ஒயிட் இன் கலர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் நம்ம கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால தான் நம்ம பாடியில் வந்து இந்த போன்ஸும் டீத்தும் ஒயிட் கலரில் இருக்குது ஓகே அண்ட் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத் அயோடின் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் ஓகே தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சிந்தசிஸ் ஆகிறதுக்கு இந்த அயோடின் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அயோடின் இட் இஸ் வெரி ரிச் இன் சால்ட் நம்ம நார்மல் NaCl சால்ட்டில் வந்து அதிகமான அயோடின் அமௌண்ட் இருக்குது இப்போ அயோடின் வந்து ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கக்கூடாது கம்மியாகவும் எடுத்துக்கூடாது எந்த ஒரு மினரல்ஸ் அதிகமாக எடுத்துட்டாலும் ப்ராப்ளம் தான் அதே மாதிரி கம்மியாக எடுத்துட்டாலும் இட் கிவ்ஸ் யூ சம் டிஃபிஷியன்சி டிசீசஸ் ஸோ யூ ஷுட் கன்சியூம் இன் நார்மல் அமௌண்ட் நார்மல் ப்ரொபோர்ஷனில் தான் நம்ம சாப்பிட்ணும் அயன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இரும்பு சத்துன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அண்ட் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மினரல் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹீமோக்ளோபின் ஓகே ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபினுக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஹீமோக்ளோபின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹீமோக்ளோபின் ஓகே ஸோ ஹீம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அயான் அப்படின்னு அர்த்தம் குளோபின் அப்படின்னா ப்ரோட்டீன் ஸோ இட் இஸ் அயன் ப்ரோட்டீன் அயன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தான் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ இந்த ஹீமோக்ளோபின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் யுவர் பிளட் ஸோ ஒய் யுவர் பிளட் இஸ் ரெட் இன் கலர் பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் பிக்மெண்ட் எப்படி வந்து நம்ம குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம பிளட்டு வந்து ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரெசன்ட் ஐ மீன் திஸ் பிக்மெண்ட் கால் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் நம்மள பிளட்டு வந்து ரெட் கலரில் இருக்குது அண்ட் திஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் இஸ் வெரி எசென்ஷியல் அண்ட் பிகாஸ் ஹீமோக்ளோபின் தான் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வெஹிக்கல் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ நம்ம பாடியில் வந்து ஹார்ட் வந்து இட் பிளம்ஸ் பம்ப்ஸ் பிளட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ பிளட்டை வந்து பம்ப் பண்ணுறது ஹார்ட்டாக இருந்தாலும் இந்த ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகிறது யார் பிளட்டில் யார் கேரி பண்ணிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹீமோக்ளோபின் இட் கேரிஸ் ஆக்சிஜன் இன் த பிளட் ஓகே அண்ட் இட் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட் அயன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் பிரெயின் டெவலப்மெண்ட் ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் தான் வந்து இட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் லைக் அதர் நியூட்ரியன்ஸ் ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரிச் இன் மெனி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரைகள் அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்ம பாடியில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் நம்ம டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது மூலிமா இந்த மாதிரி மினரல்ஸோட அந்த சோர்ஸஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் 80% ஆஃப் வேர்ல்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மொரிங்கா லீவ்ஸ் இஸ் இன் இந்தியா
இந்தியாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா முருங்கை அப்படிங்கிறது என்ன லீவ்ஸ்னால் ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ்ன்னு நார்மலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா. முருங்கைத்தலை இருக்குது இல்லையா, முருங்கை இலை, அந்த முருங்கை இலை வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. இட் இஸ் வெரி வெரி ரிச் இன் அயன், அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முருங்கா லீவ்ஸ் தான். ஸோ மேஜர் கண்ட்ரீஸ் விச் இம்பார்ட்டன்ட் முருங்கா லீவ்ஸ் ஆர் சைனா, யூஎஸ், ஜெர்மனி, கனடா, சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இது அதிகமாக இருந்தாலும் கூட 80% ஆஃப் முருங்கா லீவ்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த முருங்கா லீவ்ஸ் அதாவது இந்த ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் வந்து தீஸ் ஆர் ரிச் இன் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன் அண்ட் ப்ரோட்டீன், இது எல்லாமே கலந்த ஒரு லீவ்ஸ் தான் இந்த முருங்கா லீவ்ஸ். அப்போ இது வந்து இட்ஸ் வெரி வெரி ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ யூ அண்ட் ஈவன் ப்ரோட்டீன் கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஷுட் கன்சியூம் அட்லீஸ்ட் ஒரு வீக்கில் வந்து 2x நீங்கள் இந்த முருங்கா லீவ்ஸ் சூப்பாக குடிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பொரியல் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். ஸோ இன் சம் கன்சர்ன் ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த லீவ்ஸை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ரிச் அண்ட் இட் ப்ரொடியூஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் அயன் இன் யோர் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ கண்டெயின் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நோய் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த முருங்கா லீவ்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு இதுவும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு புண்ணே ஆகட்டும், ஓகே, ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஏதோ ஒரு காயம் ஆயிருந்திருக்கும் இல்லையா, அது சீக்கிரமாக வந்து குணமாகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மேக்ஸிமம் நம்ம இந்த மஞ்சள் வைப்போம் இல்லையா. ஸோ மஞ்சளும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவும் ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் அ மெடிசினல் பிளான்ட், இது ஒரு வகையான ஒரு மெடிசினல் பிளான்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மினரல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பிஃபோர் நம்ம விட்டமின்ஸ் பார்த்தோம், மினரல்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து வாட்டர். வாட்டருங்கிறது கூட எ கைண்ட் ஆஃப் நியூட்ரியன் தான், அதையும் நீங்கள் அதிகமான அளவில் எடுத்துக்கல அப்படின்னா தட் ஆல்சோ பிரிங்ஸ் சம் ப்ராப்ளம் டு யுவர் பாடி. ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல் தேன் ஆல் அதர் நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்துக்கு விட ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வாட்டர். So our body needs an adequate supply of water in order to maintain good health. ஓகே, அடிக்குவேட் அமௌண்ட் அப்படின்னு சொன்னால் மோர் அமௌண்ட்டுன்னு அர்த்தம். ரொம்ப நம்ம வாட்டர் வந்து அதிகமாக நம்ம குடிச்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி ஹியூமன் பீயிங் ஷுட் டேக் மினிமம் 8 tumblers ஆஃப் வாட்டர் எவ்ரிடே. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 8 tumblers ஆஃப் வாட்டராவது நம்ம ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணணும். இது ஒரு அடல்ட்டை மீன் பண்ணி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு இப்போது நீங்கள் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1.5 liter தண்ணியாவது நீங்கள் குடிக்கணும். இல்லை இஃப் யூ ஆர் இன் அடல்ட் ஸ்டேட் யூ ஷுட் ட்ரிங்க் அட்லீஸ்ட் 2 liters ஆஃப் வாட்டர் எவ்ரிடே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒய் யூ ஷுட் கன்சியூம் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாட்டர் இஸ் அன் யூனிவர்சல் சால்வெண்ட், அது யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு இது. ஸோ வாட்டர் ஏன் வந்து அது நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் த ஒன்லி லிக்விட். ஓகே, நம்ம எல்லாமே நம்ம சாலிட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டாலும் நம்ம தண்ணியை மட்டும்தான் லிக்விட் ஃபார்மில் நம்ம ஃபுட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஓகே, எல்லாமே சால்யூபிள் ஆகுது அப்படின்னு சொன்னால் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஈஸியாக நடக்கணும் அப்படின்னாலும் நம்ம வாட்டர் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து நல்லா ஜீரணமாகணும் அப்படின்னாலும் நம்ம அந்த தண்ணியை தான் எடுத்துக்கணும். ஸோ தண்ணி மட்டும்தான் நம்ம லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். ஓகேயா, ஸோ அது ஜூஸாக இருக்கலாம், மில்காக இருக்கலாம், அதுவும் எ கைண்ட் ஆஃப் வாட்டர் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கக்கூடியதுனால தான் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும், சால்யூபிள் ஆகும். ஸோ நம்ம வாட்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி எசென்ஷியல் தேன் த நியூட்ரியன்ஸ். இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாத்த விடமே வாட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் பாடி. இட் ரெகுலேட் ஆல் த பாடி ஃபங்க்ஷன்ஸ். இது மினரல்ஸ் மாதிரி எல்லா பாடி ஃபங்க்ஷன்லையும் ரெகுலேட் பண்ணுறதும் வாட்டர் தான். ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா தே கிவன் சம் டேப்லக் காலம் 4 கொடுத்துருக்காங்க. நியூட்ரியன்ஸ் இருக்குது, சோர்சஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் திஸ், ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட். கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது நியூட்ரியன்ஸில். சோர்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ரைஸ், வீட், பொட்டேட்டோ அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா
ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. இது வந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்குது. ஃபேட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தீஸ் வாட் ஆர் த சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயில், நட்ஸ் அண்ட் கீ, பட்டர், இந்த மாதிரி ஆயில் கண்டென்ட் ஃபுட் எல்லாமே வந்து ரிச் சோர்ஸஸ் ஆஃப் ஃபேட். தீஸ் ஆல்சோ கிவ்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது தெரியும். ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம்னா, அதனுடைய சோர்ஸஸ் மெயினாக பல்சஸ், மில்க், மீட், இது எல்லாத்தையும் சொல்லலாம். ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, ப்ரோட்டீன் இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் க்ரோத்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். விட்டமின்ஸ், அதனுடைய சோர்ஸஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு பார்த்தோம். அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து விட்டமின்ஸ் இருக்குது. இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, விட்டமின்ஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் த இம்யூனிட்டி பவர். ஸோ இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா மோர் அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணணும். மினரல்ஸ் பார்த்தோம்னா, ஆல்ரெடி வி ஹவ் சீன் தட் இட் இஸ் ரிச் இன் சோர்ஸஸ் ஆஃப் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பினாச் அண்ட் ஃப்ரூட்ஸில் கூட நிறையா மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் க்ரோத் அண்ட் நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் கிவன் இன் திஸ் டேப்லெட் காலம். ஓகே, நெக்ஸ்ட் ஹெல்த் அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம இந்த பிக்சர்ஸை பாருங்கள். இட் இஸ் லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் டிக் ஃபார் ஹெல்தி பர்சன்ஸ் அண்ட் மார்க் ராங் ஃபார் அன்ஹெல்தி பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஹெல்த்தியை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஹெல்த்தி பர்சனை நம்ம யார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் செகண்ட் ஒன். செகண்டை நம்ம வந்து ஹெல்த்தி பர்சன் சொல்லலாம். அண்டு தேர்ட் ஒன், தேர்ட் ஒனை வந்து நம்ம ஹெல்த்தி பர்சன் சொல்லலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் ஆர் த ஹெல்த்தி பர்சன்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அன்ஹெல்தி பர்சன் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அண்ட் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன், தீஸ் த்ரீ மெம்பர்ஸ் ஆர் த unhealthy persons. So first and third and fifth are unhealthy persons, and second and fourth are healthy persons அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இந்த ஹெல்த்தி பர்சன் அண்ட் அன்ஹெல்தி பர்சன்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ ஒருத்தரை பார்த்தாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. தேர்ட் பிக்சரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபீவர் இருந்திருக்கு. ஃபோர்த் பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறார். இதெல்லாமே இந்த அன்ஹெல்தி பர்சன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய பர்சன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பிக்சர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பிக்சர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவங்களும் ஜாலியாக இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஹெல்த்தி பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தரோட அந்த ஃபேஸ்லேயே நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங், நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீசஸ். ஓகே, ஹெல்த்துங்கிறது என்ன, டிசீசஸ் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கலாக, மென்டலாக, சோஷியலாக நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் வந்து ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். ஈட்டிங் அ ஹெல்தி டயட் கீப்ஸ் யூ ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட். ஒரு ஹெல்த்தியான டயட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் யூ ஆர் ஃபிசிக்கலி ஹெல்தி, யூ ஃபீல் கான்ஃபிடென்ட் அண்ட் யூ ஆர் மோர் அவுட் கோயிங் அண்ட் ஹாவ் அ கிரேட்டர் கெப்பாசிட்டி ஆஃப் என்ஜாயிங் லைஃப். இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். கான்ஃபிடென்ட் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து என்ன வேணால் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே வரும். ஒரு கிரேட்டர் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்குள்ளே வரும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தேட் யூ கேன் என்ஜாய் யோர் லைஃப். ஸோ அன்ஹெல்தி food choices lead to obesity and illness, preventing you from socializing with friends and family. So choose your diet carefully. So diet அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சூஸ் பண்ணுற டயட் வந்து ஹெல்த்தியான டயட்டாக இருக்கணும். நீங்கள் அன்ஹெல்தி டயட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தட் ஆல்சோ லீட்ஸ் டு சம் டிசீசஸ், அதாவது ஒபிசிட்டி. அதாவது ரொம்ப தொப்பை போடுவாங்க இல்லையா, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தொப்பை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒபிசிட்டிங்கிறது அதுதான், அதிகமான ஃபுட்டு, இந்த ஃபேட் கண்டென்ட் ஃபுட்டு சாப்பிட்டதுனால அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துருக்கும். இல்னஸ் அப்படின்னு சொன்னால் ஃபீவர்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபீவர், அடிக்கடி ஃபீவரில் வந்து எஃபெக்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு டயட்டில் தான் வந்து நீங்கள் ஹெல்தி பர்சனாக அன்ஹெல்தி பர்சனாக அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ்டு டயட்டை பற்றி சொல்ல வராங்க. இப்போ ஹெல்த்துக்கு அப்புறம் வந்து பேலன்ஸ்டு டயட், எப்படி நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. எ டயட் ஷுட் கண்டெயின் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் நெசசரி நியூட்ரியன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஹெல்தி க்ரோத் அண்ட் ஆக்டிவிட்டி. ஒரு டயட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இட் ஷுட் கண்டெயின் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஆல் நெசசரி நியூட்ரியன். ஒரு டயட்டில் வந்து எல்லா விதமான நியூட்ரியன், எல்லா விதமான சத்துக்கள் இருக்கணும். ஸோ ஒரு டயட்டுங்கிறது என்ன, இட் ஷுட் கண்டெயின் ஆல்
கரெக்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த நியூட்ரியன்ஸ். எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்கணும், அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, சரியான அளவாக இருக்கணும். அதுதான் பேலன்ஸ்டு டயட். ஓகே, பேலன்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஷுட் ப்ரெசன்ட் இன் தட் டயட். சச் கைண்ட் ஆஃப் டயட் இஸ் கால்ட் பேலன்ஸ்டு டயட். ஓகே, இங்கே ஒரு ஃபுட் பிரமிட் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் யூ சீ திஸ். ஸோ இந்த ஃபுட் பிரமிட்டில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்துக்கோங்க. So just you we go from bottom kila and the brown color la kuduthirukanga parunga bread cereal rice pasta. So bread cereals pasta rice idellam paathutom appdin sonna main a rice and wheat rice wheat content food da and the part la kuduthirupanga. So idu paathutom appdin sonna so these are okay these are கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கீழே, அதாவது லாஸ்ட் பொசிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கார்போஹைட்ரேட். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட். ஓகே, இது வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ். அண்ட் செகண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம்லேருந்து செகண்ட் பார்த்துட்டோம்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு தெரியும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறது தான் வந்து இந்த லாஸ்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மீட், பவுல்ட்ரி, ஃபிஷ், எக்ஸ், மில்க், யோக்ரட் அண்ட் சீஸ். ஸோ தீஸ் ஆர் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது தான் எதில் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பொசிஷனில் வச்சுருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இஸ் வெரி ரிச் இன் ஃபேட். ஓகே, லாஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபேட், ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை தான் வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட், அண்ட் செகண்ட் தே பிளேஸ்டு விட்டமின் அண்ட் மினரல்ஸ், அண்ட் தேர்ட் தே பிளேஸ்டு ப்ரோட்டீன்ஸ், ஃபோர்த் தே பிளேஸ்டு ஃபேட். ஸோ திஸ் இஸ் த பிரமிட். ஓகே, ஃபுட் பிரமிட் இப்படி தான் வந்து ஃபுட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க பிரமிட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னங்கிறது புரிஞ்சிருக்கும், ஃபுட் பிரமிட்டில் வந்து என்ன மாதிரி ஃபுட்ஸை வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். பிரெட், சீரியல், ரைஸ், பாஸ்தா, இது எல்லாமே கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ். தீஸ் ஆர் ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னு பார்த்துட்டோம்னா தீஸ் ஆர் ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் பிளேஸ்ட் இன் செகண்ட் பொசிஷன். அண்ட் தேர்ட் பொசிஷன் பார்த்தோம்னா மில்க், மீட், பவுல்ட்ரி, எக், யோக்ரட், யோக்ரட்னா தயிர், சீஸ், இதெல்லாமே வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கு. தீஸ் ஆர் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். அண்ட் ஃபோர்த் இஸ் ஃபேட், ஆயில், ஸ்வீட்ஸ். தீஸ் ஆர் ரிச் இன் ஃபேட், ஃபேட் கண்டென்ட் ஃபுட்டை வந்து ஃபோர்த்தாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் யூ லிசன் திஸ் பேலன்ஸ் டயட் ஃபுட் பிரமிட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிற அந்த அந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. அந்த ஃபுட் பிரமிட்லேயே வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பெரிய பிளேஸாக இருக்குது. So why it is given that position means you should consume more amount of carbohydrates in your diet. So that's why the carbohydrates are placed at the bottom of the pyramid. And the pyramid oda bottom la da adhigamana space irukku. Appo andha space la carbohydrate kuduthirukanga na adhigama neenga carbohydrate foods neenga eduthukonaungrakaga da andha place la kuduthirukanga. So you should consume more amount of carbohydrate food than other nutrients. Matha nutrients ellatha vida carbohydrate adhigama neenga consume pananungrakaga da andha fourth adhaavadhu bottom place la ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ அது யூ கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸுக்கு அப்புறம் அதிகமாக எது எடுத்துக்கணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் அளவுக்கு எடுத்துக்க முடியாது. யூ கேனாட் கன்சியூம் ப்ரோட்டீன்ஸ் அஸ் லைக் கார்போஹைட்ரேட். ஓகே, ஸோ யூ ஷுட் கன்சியூம் இன் லோ அமௌண்ட் வென் கம்பேர்ட் டு கார்போஹைட்ரேட் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமின்ஸ் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்டை விட ப்ரோட்டீன்ஸை வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ரொம்பவுமே கம்மியாக எது எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபேட் கண்டென்ட் ஃபுட், அதாவது நம்ம ஸ்வீட்ஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஆயில் கண்டென்ட் ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெல் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட போவோம், சாப்பிட உட்காரும்போது அந்த இலையில் வந்து என்னென்னலாம் வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஸ்வீட் வைப்பாங்க இல்லையா, ஸ்வீட்டு உப்பு எல்லாம் வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்வீட் வைப்பாங்க,
மினிமம் வந்து ஒரு ஸ்வீட் வைக்கலாம், மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ஸ்வீட் வைக்கலாம். நம்ம கேட்டு வாங்கினோம்னா ஒரு ரெண்டு ஸ்வீட் வைப்பாங்க. ஓகே, ஸோ அது மினிமம் சின்னதாக ஒரே ஒரு ஸ்வீட்டு தான் ஒரு இலையில் வைப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், யூ ஷுட் கன்சியூம் தட் ஸ்வீட் ஃபேட் கண்டென்ட் ஃபுட் இன் லோ அமௌண்ட். தட்ஸ் வை தே ஆர் கீப்பிங் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் கண்டென்ட் ஃபுட் இன் யோர் ப்ளேஸ். ஓகே, நம்ம அந்த லீஃபில் வைக்கும்போது அந்த ஃபேட் கண்டென்ட் ஃபுட்டு வந்து கம்மியாக தான் வைப்பாங்க. இதுவே எடுத்தோன்னே அடுத்தது என்ன போடுவாங்க அப்படின்னு சொன்னால், சாப்பாடு போடுவாங்க இல்லையா? சாப்பாடு எந்த அளவுக்கு போடுவாங்க? ரொம்ப போடுவாங்க. ஸோ வை? பிகாஸ் யூ ஷுட் கன்சியூம் மோர் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃபுட். அந்த இலையில் அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டு ஜாஸ்தியாக இருக்கணுங்கிறக்காக தான் ரைஸ் நான் வந்து ஜாஸ்தியாக போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பொரியல் வைப்பாங்க இல்லையா? அந்த பொரியல் வந்து என்ன? மினரல்ஸ். ஓகே, மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் தான் அந்த பொரியல். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ரைஸோட அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு நீங்கள் அந்த பொரியல் சாப்பிட்லாம் இல்லையா? ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக இருந்தா அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு எக்கு வைப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் மீட்டு, ஃபிஷ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் வைப்பாங்க. ஸோ இதோட அளவை விட கம்மியாக அதை வைப்பாங்க இல்லையா? ஸோ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், ரைஸை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது பருப்பு, சாம்பார் ரசம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பருப்பு, அதுவும் ரைஸை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி அளவு தெரிஞ்சு தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த மாதிரி கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் சாப்பிட்றதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். ஸோ கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ், அதாவது ரைஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸை அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும், ப்ரோட்டீன்ஸை வந்து ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரோட்டீன்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக எடுத்துக்கணும், ஃபேட்ஸை ரொம்பவுமே கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவு என்றைக்கு மாறுதோ அப்போ தான் உங்களுக்கு டிசீஸ் வரும். நீங்கள் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் அப்படிங்கிறது நம்ம ஸ்வீட்ஸுன்னு பார்த்தோம். ஒரு ஜாங்கிரின்னு வச்சுப்போம், ஒரு ஜாங்கிரி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, யூ கேன் கன்சியூம் ஒன் ஆர் டூ ஜாங்கிரி, தட்ஸ் ஆல். பட் யூ கேனாட் கன்சியூம் எ லஞ்ச் பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ஜாங்கிரிஸ். ஓகே, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக ஜாங்கிரி இருக்குன்னா உங்களால் சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் அதே லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக சாம்பார் ரைஸ் ரசம்னு ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் கன்சியூம் பண்ண முடியும். அதுதான் அளவு அப்படிங்கிறது. ஸோ என்றைக்கு வந்து இந்த அளவு வந்து மாறுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டிசீஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வருது. ஸோ யூ ஷுட் கன்சியூம் யுவர் ஃபுட் இன் ரைட் ப்ரொபோர்ஷன், கரெக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ தட் இஸ் கால்ட் பேலன்ஸ்ட் டயட். ஓகே, அதனால தான் இந்த பிரமிடில் வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த கார்போஹைட்ரேட் நியூட்ரியன்ஸை வந்து ஆல் கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஆர் பிளேஸ்ட் அக்கார்டிங் டு த ப்ரொப்போர்ஷன் ஷுட் கன்சியூம்ட் இன் யோர் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அண்ட் இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு ஒர்க் and good physical and mental health, increased capacity to resist diseases, help in proper growth of body. In the nutrient, இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த ஃபுட் நியூட்ரியண்ட்டை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பேலன்ஸ்ட் டயட் வந்து அண்ட் இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி ஒர்க். இதை நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணனாலே உங்களுக்கு ஒரு அந்த ஒர்க்கை எந்த எப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கும் ஆக்டிவாக பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். அண்ட் குட் ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த். ஸோ மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, யுவர் பேலன்ஸ்ட் டயட் வில் சப்போர்ட் ஃபார் தீஸ் டூ. அண்ட் இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு ரெசிஸ்ட் டிசீசஸ். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து உங்கள் பாடியில் கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் சேர்த்துக்கிறீங்களோ, கண்டிப்பாக உங்கள் பாடி வந்து எந்த ஒரு நோயும் எதிர்த்து தாக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து உங்கள் பாடி வந்து மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கொரோனா வைரஸ் அப்படின்னுலாம் நம்ம இந்த வைரஸை சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே தாக்கிறதில்லை. ரொம்ப இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்கள தான் சீக்கிரமாக இந்த டிசீஸ் வந்து தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்? பிகாஸ் ஸோ தோஸ் த டிசீஸ் இப்போ வந்து வந்த பீப்புள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்க இம்யூனிட்டி அந்த மாதிரி இம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து எடுத்துக்காமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வியாதிகள் வந்து அதிகமாக வரும். ஸோ எந்த வியாதி ஆகட்டும், நாட் ஓன்லி திஸ் வாட் எவர் த டிசீசஸ் இஸ், இஃப் யூ கன்சியூம் மோர் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், தே சப்ளை மோர் அமௌண்ட் ஆஃப் இம்யூனிட்டி பவர் டு யுவர் இம்யூன் சிஸ்டம். ஸோ இஃப் யுவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் குட் அண்ட் பெட்டர், தென் யூ நோ நீட் டு வரி அட் ஆல். யுவர் பாடி வில் ரெசிஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் டிசீசஸ், எந்த வகையான ஒரு டிசீஸாக இருந்தாலும்,
அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உங்களோட பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அது யாருமால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னால் யோர் இம்யூன் சிஸ்டம். அந்த இம்யூன் சிஸ்டம் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் பை மீன்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மூலிமா மட்டும்தான் இந்த இம்யூன் சிஸ்டம்மை வந்து நம்ம கரெக்டான ஒரு இதில் வந்து கொண்டு போக முடியும். ஸோ what you should do is you should consume more amount of vitamins and minerals. Not only vitamins and minerals, you should follow a well balanced diet in your body. Okay, a balanced diet contains sufficient amount of various nutrients to ensure good health. Okay, and food should also provide the appropriate amount of energy and adequate amount of water. இப்போ வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸு சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கார்போஹைட்ரேட் இட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா. ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் இல்லைனா வீட் ரிலேட்டட் ஃபுட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த வகையான ஒரு ஒர்க்கையும் நம்மளால் செய்ய முடியும். ஸோ ஜஸ்ட் யூ ஃபாலோ த பேலன்ஸ்டு டயட். ஓகே, குட் பேலன்ஸ்டு டயட். அண்ட் யூ ஷுட் ட்ரிங்க் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். நிறைய வாட்டர் குடித்தா மட்டும்தான் யூ கேன் ரெகுலேட் யுவர் பாடி ப்ராப்பர்லி அண்ட் யூ கேன் கீப் யுவர் பாடி ஹெல்த்தி அட் எனி டைம். ஓகே, ஆக்டிவிட்டி 7 பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வை டூ வி நீட் அ பேலன்ஸ்ட் டயட். நம்மளுக்கு எதுக்கு வந்து பேலன்ஸ்ட் டயட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிப்பேர் அ டயட் சார்ட் டு ப்ரொவைட் balanced diet to a 12-year-old child. The diet chart should include food items which are not expensive and are commonly available in your area. So why do we need balanced diet அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு 12 இயர்ஸ் பேபிக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த டயட் சார்ட்டை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இட் ஷுட் நாட் பி எக்ஸ்பென்சிவ். எந்த ஒரு ஃபுட்டும் நம்ம ரொம்ப காஸ்ட்டாக எதையும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த ஃபுட்டோட சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்களுடைய மாற்றம் இப்போ ஒரு உடனே அந்த மாற்றம் தெரியாது. ஒரு 2-3 மந்த்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். அதே மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு டயட்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து ஃபுல் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க.